वेलकम टू इंडियन ऑथेंटिक रेसिपी ना उंगा गौरी शंकरी इन्नैक्कु नाम செய்ய போறது कैप्सिकम डाल उंगा वीट्ल कोडमुळगायुम वेग वच्च पर्प्पु इरुंदा पोदुम 10 निमिषत्तुल सुवयान इंद डाल सेय्दिडलाम सूडान सादत्तुल इदु सेर्त्तु ओरु स्पून नेय् विट्टु पिसंजि साप्पिट्टु पारुंगा रोम्ब टेस्टा इरुक्कुम अदेपोल புளிக்குழம்பு காரக்குழம்பு இதற்கு சைடிஷாக சேர்த்து வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க கேட்கவே வேண்டாம் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இத எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் அதற்கு முன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ கிடைத்திருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க 1/2 கிலோ அளவுள்ள குடமிளகாயை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் 100 கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அது முழுகற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இது போல பருப்புகளை ஊற வச்சிட்டு வேக வச்சோம்னா வேகற நேரம் குறையும் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வெச்சுக்கணும் தாளிப்பதற்கு 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காய்ந்த மிளகாய் எடுத்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் உப்பு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஊற வச்ச பாசிப்பருப்பை குக்கரிலோ அல்லது இது போல ஒரு பான்லயோ வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் ஊற வச்ச பருப்பை பான்ல சேர்த்துக்கிறேன் பருப்பு முடுகுற அளவுக்கு தண்ணீர் ஊத்திக்கணும் அதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல மாத்திட்டு பருப்பை வேக வைக்கணும் பருப்பு வேகட்டும் அதற்குள்ள நம்ம குடமிளகாய் கட் பண்ணிடலாம் குடமிளகாயோட காம்பு பகுதி எண்ணிக்கிட்டு கட் பண்ணுங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கங்க நீங்க எப்படி வேணா கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணாலுமே மிளகாய் சீக்கிரமாவே வெந்துடும் அதிக நேரம் எடுத்துக்காது இப்போ பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் இதற்கு பருப்பு முக்கால் பதம் வெந்தாலே போதும் ரொம்ப வெந்தா பாசிப்பருப்பு கொளகொளன்னு ஆயிடும் குக்கர்ல வேக வச்சிக்கினா ரெண்டு விசில் வந்தேனே இறக்கிடுங்க பாசிப்பருப்பு வெந்துடுச்சு இப்போ அத ஒரு பவுல்ல மாத்திடலாம் ஸ்டவ்ல ஒரு pan வெச்சிட்டு அதல 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்தீங்கனா ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் ஆயில் நல்லா சூடான பிறகு தான் கடுகு உளுந்து ஜீரகம் காய்ந்த மிளகாய் சேர்க்கணும் அது நல்லா பொரிந்த பிறகு தான் வெங்காயத்தை சேர்க்கணும் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்ன்ற அவசியம் இல்லை பாதி அளவு வதக்கினாலே போதும் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் இதல சேர்த்துடணும் அதையும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுறலாம் ஆயிலே வதங்கட்டும் 1 நிமிஷம் வதக்கினாலே போதும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும் எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா mix ஆகற மாதிரி கலந்து விடணும் வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பை அது வேக வைத்த தண்ணீரோட அப்படியே சேர்த்துக்கணும் பருப்பு சேர்த்த உடனே ரொம்ப கெட்டியாக இருந்ததுனா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணீர் அதல சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காரதா தேவைப்படுதான்னு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி வெச்சிடலாம் 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் ஸ்டவ்வை ஸ்லோவா வெச்சுக்கங்க பருப்பு சேர்த்திருக்கிறதுனால அடிபிடிக்க ஆரம்பிக்கும் 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடி திறந்து பார்க்கலாம் குடமிளகாயோட வாசனை அப்படியே கமகமன்னு இருக்கு துருவி எடுத்து வச்சிருக்க தேங்காவை இதல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சப்பாத்தி பூரி தோசை இதற்கு சைடிஷாக சேர்த்து சாப்பிறதாக இருந்தீங்கனா இந்த அளவு திக்காக இருந்தாலே போதும் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு கலந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க பேருக்கு தான் இது குடமிளகாய் ஆனா மிளகாயோட காரம் இருக்காது மிளகாயோட வாசனை நல்லா இருக்கும் இதல அதிக அளவு சத்துக்கள் இருக்கு அதிக அளவு மருத்துவ குணமும் இருக்கு குறைந்த அளவு கொழுப்பு சத்தும் கலோரி இருக்கிறதுனால வெயிட்ட குறைக்கணும் நினைக்கிறவங்க அடிக்கடி உணவுல எடுத்துக்கங்க விட்டமின் சி இதல அதிக அளவு இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து பெண்களுக்கு தலைமுடியின் நுனியில் அடிக்கடி பிளவு ஏற்படும் அதற்கு இந்த மிளகாயை சாப்பிட்டு வந்தாலே போதும் இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்க இந்த மிளகாயை சாப்பிடுறது ரொம்பவும் நல்லது உணவே மருந்து நன்றி